ஆலய தரிசனம். அருள்மிகு சீனிவாச பெருமாள் என்கிற அருள்மிகு வானமுட்டி பெருமாள் திருக்கோயில் கோழிக்குத்தி. நின்ற திருக்கோலத்தில் நித்திய சேவை சாதிக்கும் அத்திமரப் பெருமாள். கும்பகோணம் மயிலாடுதுறை வழியாக மூவலூர் சாலையில் பயணித்தால் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வானமுட்டி பெருமாள் கோயில். கோயிலின் முன்பாக அழகிய திருக்குளம் அமைந்துள்ளது. குளத்தை சுற்றி வீடுகள், தென்னை மரங்கள். நடுநாயகமாக நிற்கிறது பெருமாளின் 5 நிலை கொண்ட ராஜகோபுரம். இதை காணும் போது ஒரு ஓவியம் வரைந்தது போல் காணப்படுகிறது ஆலயத்தின் அமைப்பு. அண்மையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று புது பொலிவுடன் காட்சி தருகிறது ஆலயம். ஆலய நுழைவாயில் உள்ளே உட்பக்க சுவற்றில் மற்றும் ஆலய தூண்கள் அனைத்திலும் பெருமாளின் எழில் திருக்கோலங்கள் அழகுர வர்ணங்களால் வரையப்பட்டுள்ளன. இந்த கிராமத்தின் இயற்பெயர் கோழிஹத்தி, பாப விமோசனபுரம். பிப்பள மகரிஷியின் கோடி பாபம் நீங்கியதால் கோழிஹத்தி பாப விமோசனபுரம் என்று வழங்கப்பெற்று பின் காலப்போக்கில் கோழிக்குத்தி என்று மருவியது. ஆலய நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்ததும் மிகப்பெரிய துவஜஸ்தம்பம் எனும் கொடிமரம். அருகில் கருடாழ்வார் சேவை சாதிக்கிறார். ஆலய உட்பக்க சுவற்றில் பெருமானின் ஆயுதங்களான சங்கும் சக்கரமும் மற்றும் பார்க்கடலில் பள்ளி கொண்ட நிலையில் பரந்தாமனின் காட்சி, ஸ்ரீ ராம பட்டாபிஷேக காட்சி ஆகியவை அழகுர வண்ணங்களால் சித்திரங்களாக வரைய பெற்றுள்ளன. இப்போது புத்தம் புதிதாக காணப்படும் இந்த கோயிலானது 1000கணக்கான வருடங்கள் பழமையானது. ஒரு காலத்தில் 7 பிரகார சுற்றுக்களை உடைய கோவிலாகவும் அத்துடன் 108 வைணவ குடும்பங்கள் இந்த கோயிலின் திருப்பணிக்காக இந்த ஊரில் இருந்ததாகவும் செவிவழி செய்தி நமக்கு கிடைக்கிறது. கால மாற்றத்தில் நடந்த சில நிகழ்வுகளால் ஆலயம் சிதிலமடைந்து தற்போது மிகவும் சிறப்புடைய ஆலயமாக திகழ்கிறது. சோழ மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோயில். அதற்கு ஆதாரமாக ஆலயத்தில் 3 கல்வெட்டுகள் காணப்படுகின்றன.
உள்ளவர் வானமுட்டி பெருமாள். உற்சவர் அருள்மிகு யோக நரசிம்மர். தீர்த்தம் பிப்பள மகரிஷி தீர்த்தம். பிரகாரச் சுற்றில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சேவை சாதிக்கிறார். இவரே இந்த ஆலயத்தின் ஆதி பெருமாளாக சேவை சாதித்தவர். ஜெயன் விஜயன் எனும் துவாரபாலகர்கள் நடுவே மூலஸ்தானத்தில் 14 அடி உயரத்தில் 4 கரங்களில் சங்கு சக்கரம் கதை அபயஹஸ்தம் கொண்டு அத்திமரத்தின் வேர்பகுதியானது பெருமாளின் திருவடிகளை தாங்கியிருக்க அஜந்தா வர்ணம் தீட்டப்பட்டு வான்முட்டும் பெருமாளாக நின்ற திருக்கோலத்தில் அத்திமரமே மேனியாக காட்சி தருகிறார் தற்போதைய வானமுட்டி பெருமாள் எனும் வான்முட்டி பெருமாள். இவரை சேவிக்கும் போதுதான் ஆழ்வார்கள் ஏன் மனம் உருகி உருகி பெருமாளின் கோலங்களை அவருடைய அழகை பாசுரம் பாசுரமாக பாடி அருளினர் என்று நமக்கு தோன்றுகிறது. பிப்பலர் என்ற மகரிஷி சரும நோயால் பாதிக்கப்பட்ட போது எம்பெருமான் ஒரு நாள் அவர் கனவில் தோன்றினார். போன ஜென்மத்தில் நீ ஒரு அரசனாக இருந்து ஹத்தி செய்து இருக்கிறாய், அதன் பலனாகத்தான் இந்த சரும நோய் உன் உடலுக்கு வந்துள்ளது. இந்த பாவ தோஷம் நீங்க காவேரி கரையோரம் உன் யாத்திரையை தொடங்கு. மூவலூரில் எழுந்தருளியபடி இருக்கும் ஸ்ரீ மார்க்க சகாயேஸ்வரர் உனக்கு வழிகாட்டுவார். அதன்பின் சரும நோய் நீங்கி பொன்முடல் பெறுவாய் என்று அருளினார். அதன்படி ரிஷியும் தன் தல யாத்திரையை தொடங்கினார். ஸ்ரீ மார்க்க சகாயேஸ்வரரை வழிபட்டார். மனம் மகிழ்ந்த ஈசன் வடக்கு நோக்கி வழிகாட்டினார். அங்கு காவிரி நதியில் நீராடி கோழி குத்தி அடைந்தார். அங்கே வானலாவ உயர்ந்து வளர்ந்து இருந்த ஒரு அத்தி மரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் விஸ்வரூப காட்சி அளித்தார். சரும நோய் நீங்க பெற்றார் மகரிஷி. வடமொழியில் ஹத்தி என்றால் கொலை என்று பொருள். நாம் நம்மை அறியாமலேயே ஒரு எறும்பை மிதித்து அது இறந்துவிட அந்த பாபம் நமக்கு உண்டாகும். பிப்ளரின் தோஷம் நீங்குவதற்காக மூவலூர் ஸ்ரீ மார்க்க சகாயேஸ்வரர் இந்த இடத்திற்கு போ என்று கோடி காட்டியதால் கோடிஹத்தி என்று வழங்கப்பட்டது. மகரிஷியின் கோடி தோஷங்கள் நீங்கியதாலும் கோடிஹத்தி பாப விமோசனபுரம் என்றும் வழங்கப்பட்டது. இதுவே மருவி இந்நாளில் கோடி குத்தி என்று ஆயிற்று. இத்திருத்தலத்தில் சேவை சாதிக்கும் பெருமாளை தரிசித்தால் நாம் அறிந்தும் அறியாமலும் செய்யும் எல்லா பாவங்களும் நீங்க பெறும். காவிரி கரையில் மகரிஷி பிப்ளர் தவம் செய்தார். இதை ஒட்டி ஓடும் காவிரி தீர்த்தத்தை பிப்பள மகரிஷி தீர்த்தம் என்றும் அழைக்கிறார்கள். இந்நாளில் இதை கேள்விப்பட்ட சோழ அரசன் ஒருவன்
தான் புரிந்துள்ள போர்களால் பலரை கொலை செய்த பாவம் போக்குவதற்காக தவம் இருந்தான். அவனுடைய தவத்தை மெச்சி அவனுக்கு பெருமாள் அதே அத்திமரக் கோலத்திலேயே விஸ்வரூபம் காட்டி வானமுட்டி பெருமாளாக அருளினார். பகவானாக மாறியிருப்பதால் அத்திமரத்தின் வேர் பெருமாளின் திருவடிகளை தாங்கி நிற்கும் அதிசயத்தை வேறு எங்கும் காண முடியாது. சோழ அரசனால் நிர்மாணிக்கப்பட்டதால் இந்த கிராமம் சோழன் பேட்டை என்று ஆனது. பெருமாள் சேவை சாதிக்கும் முன் மண்டபத்தில் நேர் பகுதியில் பெருமாளின் தசாவதார காட்சிகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்று அலங்காரத்தில் அற்புதமாக சேவை சாதிக்கிறார்கள்.
ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தாழ்வார் சன்னதி அமைய பெற்றுள்ளது. ஸ்ரீ யோக நரசிம்மர் அருள் காட்சி அளிக்கிறார். பிரதான தெய்வமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆதி மூலவர் என்ற பெயரில் சேவை சாதிக்கிறார். மற்றும் விஸ்வக்சேனர், பிப்பள மகரிஷி, ஸ்ரீ ராமானுஜர் சேவை சாதிக்கும் காட்சி கிடைக்கப் பெறுகிறது. ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி சப்தஸ்வர ஆஞ்சநேயர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். ஆஞ்சநேயரை ஏழு இடங்களில் தட்டினால் சப்தஸ்வர ஓசை எழுகிறது. இதன் காரணமாக இந்த பெயர் ஏற்பட்டது. மேலும் ஆஞ்சநேயரின் வாலில் கட்டப்பட்டுள்ள மணியை தலைமீது தூக்கி வைத்துள்ளார். இது துல்லியமாக பார்க்கும் பொருட்டு சுவாமியின் முன்புறத் தோற்றம் பின்புறத் தோற்றம் காணும் வகையில் கண்ணாடி அமைய பெற்றுள்ளது. மேலும் சன்னதி முன்பாக ஆஞ்சநேயரின் பின்புறத் தோற்றம் முன்புறத் தோற்றம் புகைப்படமாக மாட்டப்பட்டுள்ளது. பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் சங்கீத வித்வான்கள் இவரின் முன்னால் பாடுவதையும் பரதநாட்டியம் ஆடுவதையும் இசைக்கலைஞர்கள் தங்கள் இசையை ஆஞ்சநேயருக்கு முன்னால் நிகழ்த்தி ஆஞ்சநேய மூர்த்திக்கு நன்றி கடனாகவும் தங்களுடைய வித்தையை மேன்மைப்படுத்திக் கொள்ளும் பொருட்டும் இதை கடமையாக செய்து வருகிறார்கள். மிக பிரபலமான பரதநாட்டிய கலைஞர்கள், சங்கீத வித்வான்கள் ஆகியோர் இந்த சப்தஸ்வர ஆஞ்சநேயர் முன்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். மேலும் சங்கீதம் மற்றும் கல்வி ஆகியவற்றில் சிறந்து விளங்க இங்கு உள்ள ஆஞ்சநேயர் அருள் புரிகிறார் என்பது இவர்களுடைய நம்பிக்கை. குறிப்பாக இந்த ஆலயத்தின் தடை தளத்தில் ஒரு கல்வெட்டும் பிரகார சுற்றில் இரண்டு கல்வெட்டுகளும் அமைந்துள்ளது. கல்வெட்டுகள் என்ன சொல்கிறது என்பதை விவரமாக வர்ணங்களால் எளிய தமிழில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறது. கல்வெட்டுகளை எல்லோராலும் படிக்க முடியாது. ஆனால் கல்வெட்டு சொல்லும் செய்திகளை இப்படி படித்து புரிந்து கொள்ள முடியும். இது சிறப்பு என்பதை காட்டிலும் ஒரு முன் உதாரணம் என்றே சொல்லலாம். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வழிபாடு செய்து இன்னல்கள் நீங்கியதாக வரலாறு. திருப்பதி சீனிவாச பெருமாளையும் காஞ்சி அத்தி வரதராஜரையும் ஒன்றாக தரிசித்த பலன் கோழிக்குத்தி பெருமாளை தரிசித்தால் கிடைக்கும். பிப்பள மகரிஷி அருளிய ஸ்லோகம் இக்கோயில் வழிபாட்டு நேரங்களில் சொல்லப்படுகிறது. அனைவரும் அதை சொல்லும் வகையில் மகரிஷி காட்சி தரும் மண்டபத்தில் சுவற்றில் எழுதப்பட்டுள்ளது. கோயில் மிகவும் நேர்த்தியாக பராமரிக்கப்படுகிறது. ஆலயத்தின் பட்டாச்சாரியார் பெருமாளை சேவிக்க வரும் சேவார்த்திகளுக்கு பெருமாளின் திருக்கோலத்தையும் இந்த ஆலயத்தின் வரலாற்றையும், குறிப்பாக பெருமாள் அத்திமரத்தில் காட்சியளிக்கும் அற்புத திருக்கோலத்தையும் சொல்லிய பின்புதான் பெருமாளை தரிசனம் செய்து வைக்கிறார். பெருமாளை பிரிய மனமின்றிதான் கோயிலை வலம் வருகிறோம். பெருமாளின் திருமார்பில்
எந்த வஸ்திரமும் இல்லை, எந்த மாலையும் இல்லை, எந்த அணிகலனும் இல்லை. ஆனால் எங்கிருந்துதான் இந்த அழகு பெருமாளுக்கு ஏற்பட்டது? அந்த கோலத்தை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு இந்த ஜென்மத்தில் ஏற்பட்டதே என்ற மன நிறைவோடு வானமுட்டி பெருமாளை வேண்டிக் கொள்கிறோம். என்னெஞ்சம் மேயான் என சென்னியான் தானவனை வன்னெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம்சை ஊழியான் ஊழி பெயர்த்தான் உலகேத்தும் ஆழியான் அத்தியூரான் ஆழ்வார் பாசுரம். வளமான வாழ்வு பெற வானமுட்டி பெருமாளை ஒரு நாள் சென்று சேவித்து மகிழ வேண்டும். ஆலய தரிசனம் காண்போம். வானமுட்டி பெருமாளின் அருள் வேண்டி பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய.